வன்யஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விகாரி வருடம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி 7/6/2019 வெள்ளிக்கிழமை. சதுர்த்தி காலை 7:38 வரை உள்ளது. பிறகு பஞ்சமி மறுநாள் காலை 5:17 வரை உள்ளது. பூச நட்சத்திரம் மாலை 6:57 வரை உள்ளது. பிறகு ஆயில்ய நட்சத்திரம். ராகு காலம் காலை 10:32 முதல் மதியம் 12:07 வரை. இன்றைய ராசி பலனை பார்ப்போம். மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையில் 4ஆம் இடத்தில் சந்திரன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு வந்து தைரியம், மனோதைரியம், எல்லா தைரியமும் அழகாக வரும். அது வந்து அபரிமிதமாக இருக்கும். அதை வந்து நம்ம வெளியில் காமிக்கக்கூடாது. வண்டி ஓட்டும் பொழுது ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது, அங்கே கொஞ்சம் நம்ம வந்து தைரியமாக தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்வதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவங்க கிட்டக்க சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதுனால அதில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில் ஆண்களிடத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் நடந்துக்கணும். ஏன்னா தேவையில்லாத வம்புகள் நமக்கு வெளியில் கிடைக்கும். அதுலேருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் உங்களுடைய வேலை நடக்கும். ஆனாலும் கவலைப்படாமல் நாளை ஓட்டினா தான் இந்த நாளை நீங்கள் நல்லபடியாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, அதிகமாக சிந்திக்காதீங்க. செயலில் மட்டும் உங்களுடைய வீரத்தை காமிங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் 3ஆம் இடத்தில் சந்திரன். பல பேரை நீங்கள் வழி எடுத்து செல்வதற்கு நல்ல நாள். ஆனால் கோபத்தை விட்டுவிடுங்கள், பயத்தை விட்டுவிடுங்கள். பயம் இருக்குது. இந்த வைகாசி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ரொம்ப பயப்படுறீங்க, கவலையே படாதீங்க. ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். பயத்தை மாத்திரம் விட்டுறணும். தேவையில்லாமல் வீட்டில் பேசாதீங்க, சண்டை சச்சரவுகள் வேண்டாம். இது வந்து நம்மளுக்கு வேலையிலையும் இதை வந்து நீங்கள் காமிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும். உங்களுடைய எமோஷன்ஸை பாஸ் பண்ணாதீங்க அடுத்தவங்களுக்கு. வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல பேரை இன்றைக்கி வழி நடத்தி செல்லக்கூடிய அபாரமான ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் சின்ன சின்ன பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான சாத்தியங்களும் இருக்குது. நைட்டில் பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ராசியில் ராகு பகவானும் புத பகவானும் செவ்வாய் பகவானும் உள்ளார்கள். கோபம், நாம தான் எல்லாத்துலேயும் அப்படின்ற ஒரு ஈகோ இதெல்லாம் இருக்கும். இது வீட்டை வந்து பாதிக்காமல் நாம் பார்த்துக்கணும். நம்மளுடைய தொழிலை பாதிக்காமல் நாம் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஈகோ வரும் பொழுது அடுத்தவங்ககிட்டக்க நாம் பேசும் பொழுது அவங்களால நம்மளை எதிர்க்க முடியலனாலும் அவங்க மனசில் ஏதாவது ஒரு சாபம் கொடுத்தா அது நம்மளுக்கு வந்துடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. எதிர்க்க பேசுகிறவங்ககிட்ட கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பேசுங்க. மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு வந்து எப்பயுமே ஏற்றத்தை தரக்கூடிய வழிபாடுனா மகாலட்சுமி வழிபாடு. அந்த மகாலட்சுமியை நல்லா பிடிச்சிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு, நைட்டு சுக்கர ஹோரையில் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணால் உங்களுடைய ஐஸ்வர்யம் வளரும். குடும்பமும் நல்லா இருக்கும். குடும்பத்தை பற்றி, குடும்பத்துக்கு தேவையானதை நீங்கள் வாங்கி தருவீர்கள். குடும்பத்தின் மேல் உங்கள் அக்கறை நிறையா இருக்கும். இன்னைக்கு நல்ல நாள். கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் நேத்திக்கு முந்தா நேத்திக்கு நடந்தது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு இருக்கீங்க. அது வேண்டாம். ஏன்னா ரொம்ப சிந்திக்காதீங்க, அது உங்களுடைய மூட் ஆஃப் பண்ணிடும். நிறையா சிந்தித்து எந்த வேலையும் செய்யாதீங்க. டக்கு டக்குன்னு உங்களுடைய வேலை இன்றைக்கி என்ன செய்யணுமோ அதை, என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிச்சிடுங்க. குடும்பத்தில் அமைதி இருக்கும், சாந்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். பெண்கள் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய டிசையர்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவடையும். அதே நேரத்தில் பெண்களுக்கு ஆண்களால் தூக்கம் கெடும். அதில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஞாபக மறதி ஒரு பெரிய பிரச்சனை. அதில் மட்டும் கொஞ்சம் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஞாபக மறதியினால் டென்ஷன்ஸ் அதிகமாகும்,
வேலையில் செய்யக்கூடிய விஷயங்கள் தட்டி போவோம், அதில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். பெண்கள் மூலமாக உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்திற்கு அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி முருகர் வழிபாடு உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய உபயோகரமாக இருக்குது. சில நேரங்களில் நம்மளுக்கு இந்த டென்ஷன்ஸ் வருது, கோபம் வருது, அதை மட்டும் விட்டுருங்க. குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. அதனால் நம்ம ராகுகால டயத்தில் துர்க்கையம்மனை நினச்சிக்கோங்க. ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, துர்கா ஸ்துதியை ஒரு 5 நிமிஷம் கேட்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை மேலே மேலே உயர்த்துறதுக்கு அவை ரொம்ப உபயோகரமாக இருக்கும். பண வரவு இருக்குது, தன வரவு இருக்குது. அதனால் கவலைப்படாமல் இந்த நாளை நீங்கள் ஓட்டலாம். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திரன் 11ஆம் இடத்தில் உள்ளார். 10ஆம் இடத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவான், புத பகவானோடு உள்ளார். வேலை நல்லா இருக்குது, வேலை தொழில் விஷயம் நல்லா நடக்கும். வேலையில் நல்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உங்கள் நண்பர்கள் மூலமாக, அதுவும் பெண் நண்பிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது, தன வரவு இருக்குது. இருந்தாலும் வேலையில் டென்ஷன் ஆவீங்க, வேலையில் கோபப்படுறீங்க. அந்த வேலையில் கோபப்படுறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. பண வரவு நல்லா இருக்குது, செலவுகளும் நிறையா இருக்கும். அதனால் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிக்கணும். சொத்து வாங்கிறதுக்கு, அசையா சொத்து வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு இப்போத்திக்கு முயற்சிக்க வேண்டாம். அதே மாதிரி அசையும் சொத்தில் சின்ன சின்ன ரிப்பேர்ஸு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி வந்தால் அந்த செலவுகள் படி தான் ஆகணும், அதை நீங்கள் பண்ணலாம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரையில் சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் அழகாக இருக்கிறார். தொழில் அபிவிருத்தி நல்லா இருக்கும். தொழிலுக்காக நீங்கள் செய்கிற பிளானிங் எல்லாம் வீண் போகாது, அது பின்னாளில் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு தரும். பூச நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயே இந்த நாள் தொடங்கிறதுனால யோகமான நாளாக இந்த நாள் அமையும். பெண்கள் மூலமாக சின்ன சின்ன செலவுகளும், பெண்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரலாம். அதே நேரத்தில் பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், அவர்களால் சிக்கல்கள் வரலாம். அதை தவிர்ப்பது கொஞ்சம் நல்லது. சைலண்ட்டாக இருந்தீங்கனாலே நாள் அழகாக ஓடிடும். தேவையில்லாத பயம் வச்சுக்காதீங்க. உடம்புக்கு இந்த பிரச்சனை வந்துமோ, இந்த பிரச்சனை வந்துடுமோன்னு பயம் வச்சுக்காதீங்க. வீட்டில் அப்பா, அதே மாதிரி அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவங்களுடைய உடல் நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களை பொறுத்தவரையில் 7ஆம் இடத்தில் சுக்ரன், 9ஆம் இடத்தில் சந்திர பகவான். நல்ல நாள். வெளியூர் வெளிநாடுலேருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்துட்ருக்கு, நல்ல செய்திகள் வரும். அந்த செய்திகள் மூலமாக உங்கள் வாழ்க்கை தரம் முன்னேறும். பெண்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை முன்னேறும். உங்கள் மனைவி மூலமாக தன வரவு இருக்குது. உங்கள் மனைவி நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்கிறாங்க, அதை கொஞ்சம் கேட்டு நடந்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் வர்றதுக்கான, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய அறிவு சார்ந்த ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை நல்லா உபயோகிச்சுக்கோங்க. பண வரவிற்கு தனம் சேரும், அதே நேரத்தில் தடைகளும் இருக்கும். அந்த தடைகள் விலக விநாயகர் வழிபாடு இன்னைக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு தரும். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திராஷ்டமம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. புதிய விஷயங்களை மாத்திரம்தான் ஈடுபட வேணாம்னு சொன்னோம். பழைய விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி பல பேருடைய சீக்ரெட்ஸு உங்களுக்கு தெரிய வரும். இன்றைக்கி வந்து சீக்ரெட் நாவல் படிக்கலாமா, இல்லை அது மாதிரியான ஆக்லட் சயின்சஸ் படிக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நல்லது. எண்ணங்கள் மாத்திரம் நெகட்டிவாக போகாமல் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கிறதுக்கு மகாலட்சுமி வழிபாடு, அதே நேரத்தில் முருகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஊக்கத்தை தரும். காதலி மூலமாக செலவுகள் இருக்குது, அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மகர ராசி நேயர்களே, அற்புதமான நாள். பலருடைய ஆதரவோடு இந்த நாள் தொடங்குது. புதிய வாடிக்கையாளர்கள், தன வரவு,
அதே மாதிரி புதிய முயற்சிகள் இதெல்லாம் வெற்றி தரும். அதே நேரத்தில் சொத்துக்கள் வாங்க விற்க மட்டும் கொஞ்சம் யோசித்து செஞ்சால் போதும். அதே மாதிரி இந்த சங்கீதம் பயில்பவர்கள், இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் நல்ல ஒரு திருப்பு முனை நாளாக அமையும். இதை நல்லா நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். விநாயகரை வழிபடுங்க, மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்க, வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, யோகாதிபதியான சுக்கிர பகவான் நான்காம் இடத்திலேயே இருக்கிறார், ஏழாம் வீட்டு அதிபதியினுடைய நட்சத்திரத்தில். அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான். உங்களுடைய இந்த வீர தீர செயல்கள், இந்த ஸ்கர்ட்டிங் பண்ணுற மாணவர்கள், பாக்ஸிங் பண்ணுற மாணவர்கள், கராத்தே பண்ணுற மாணவர்கள், ஷூட்டிங் கற்றுக்கலாமா, ஆர்ச்சரிஸ் போகலாமா, அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க, அதெல்லாம் செய்யலாம். அதே நேரத்தில் நாம் கொஞ்சம் கவனத்தோடையும் செயல்பட வேண்டிய ஒரு நாள் இந்த நாள். ஏன்னா நம்மளுடைய தாட்ஸு, நம்மளுடைய எண்ணங்கள் நெகட்டிவாக போயின்ட்டுருக்கு. அந்த நெகட்டிவ்லேருந்து நீங்கள் வெளில வரணும், இல்லாட்டி டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுடைய எமோஷன்ஸை அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணுவீங்க, அதனால் அவங்களும் மூட் ஆஃப் ஆகிடுவாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. வீட்டில் நல்ல ஸ்திரத்தன்மை இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் நல்ல நாளுங்க, நல்ல ஆரோக்கியமான நாள். ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் மாத்திரம் ஒரே நிலையில் இருக்காது, சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க, பலதையும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த பல சிந்தனைகள் தான் உங்களுக்கு பிரச்சனையே. வீட்டில் மட்டும் இல்லை, வெளியிலையும் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும், சௌக்கியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய தூக்கமும் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல் நல்ல விஷயமாக உங்களுக்கு இன்றைக்கி கை கொடுக்கும். தேவையில்லாத மனக்கசப்புகள் விலகும். வீட்டில் சந்தோஷமான நாள், ஆரோக்கியம் மேலே மேலே முன்னேறும், கவலைப்பட தேவையில்லை. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம்.